சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Write a Java program, generate random numbers between two given limit using random class and print a message according to the range of the value generated. Step-by-step tutorial in Tamil. Java ல generate random numbers இந்த concept யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோட் பண்றது அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம உள்ள பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல வர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கேன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்ப கூட வர பலக்கான ஆல் அப்படின்றத மறக்காம எனேபிள் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிகிரி கிரிஸ்க் எல்லாமே சிலபஸ் வித் எஃபர்ட் ஃப்ரம் 2023-24 இந்த அகடமிக் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஜாவா ப்ரோக்ராமிங் பிராக்டிக்கல் தியரி அண்ட் பிராக்டிக்கலா அவைலபிளா இருக்கு. இது வந்து செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் சில குரூப் ஆஃப் கோர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் த்ரீ லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் மேக் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஃபோர்த் லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமோட டுட்டோரியல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்றதா இருக்கும். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாவால கோட் பண்றதுக்கு முன்னால ஒய் யூஸ் ஜாவா டாட் யூடில் டாட் ரேண்டம் அப்படின்ற ஒரு இந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாவா டாட் யூடில் டாட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்கு இன்சைட்ல இருக்கக்கூடியது ஒரு கிளாஸ், கிளாஸ் நேம் இஸ் ரேண்டம். இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெல்லாம் ரேண்டமா நமக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ், ஃப்ளோட்ஸ், டபுள்ஸ் அண்ட் லாங் வேல்யூஸஸ். நெக்ஸ்ட் இந்த ரேண்டம் கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமுலேஷன்ஸ், கேம்ஸ், செக்யூரிட்டி அப்ளிகேஷன் அண்ட் எனி சினாரியோ எங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ரேண்டம் நம்பர், சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுதோ அங்க எல்லாமே ஜாவா டாட் யூடில் டாட் ரேண்டம் அப்படின்ற இந்த பேக்கேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த கோட்ல யூஸ் பண்ணணும். ப்ரோக்ராமிங் கோடை டைப் பண்ணிட்டே வீடியோ மேக் பண்ணும்போது வீடியோவில் டூரேஷன்ஸ் ஆஃப் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால பிஃபோராக நாங்கள் கோட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு லைன் பை லைனாக நான் கோடை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால பேக்கேஜஸ்லேருந்து ரேண்டம் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். மாதிரி பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பப்ளிக் கிளாஸ், பப்ளிக்காக ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் நேம் ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன் இந்த மாதிரி வந்து கிளாஸ் நேம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்னு வச்சுருக்கீங்க, எது வேணாலும் வைக்கலாம் அப்படின்னும்போது இந்த கோடிங்கை நான் சேவ் பண்ணுறேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த கோடை நான் ஆக்சஸ் பண்ணினேன் அப்படின்னா கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஃபைல் நேமாக வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த கோடிங் ரிலேட்டடாக இந்த நேம்ஸஸ் வந்து நான் சஜஷன் பண்ணி வச்சுருக்கேன். ரேண்டம் அப்படின்றது ஒன் வேர்ட், நம்பர் அப்படின்றது அனதர் வேர்ட், ஜென்ரேட்டர் அப்படின்றது அனதர் வேர்ட். ஸோ கிளாஸ் நேமை டிஃபைன் பண்ணும்போது நம்ம வித்தவுட் யூசிங் ஸ்பேசஸ். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய முதல் லெட்டர்ஸை அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பப்ளிக்காக ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த கிளாஸுக்கு இன்சைடில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் அப்படின்ற ஒரு மெயின் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி ஜாவா ப்ரோக்ராமிங்லேயும் இட் இஸ் எ ஸ்ட்ரக்சர், கிளாஸ் இருக்கணும், மெயின் மெத்தட் இருக்கணும், அதுக்குள்ளே தான் நம்ம கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் லிமிட், அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு கோடிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ் பிட்வீன் டூ கிவன் லிமிட்ஸ் யூசிங் ரேண்டம் கிளாஸ் அண்ட் பிரிண்ட் மெசேஜ் அக்கார்டிங் டு தி ரேஞ்ச் ஆஃப் தி வேல்யூ ஜென்ரேட்டட். விச் மீன்ஸ் ரெண்டு நம்பரை நம்ம கொடுப்போம், அந்த ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டம் நம்பராக எனக்கு ஜென்ரேட் பண்ணணும். இட்ஸ் ஓகே. ஸோ லோவர் லிமிட் அப்படின்னும்போது ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், லோவர் லிமிட், அப்பர் லிமிட். இன்டிஜர் டைப்ன்றதுனால ஐஎன்டி, வேரியபிள் நேம் இஸ் லோயர் லிமிட், அசைனிங் 10 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்றது கொடுக்குறேன். அப்பர் லிமிட்ல ஐ அசைனிங் த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரேண்டம் அப்படின்ற இந்த கிளாஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இதுக்கான இன்ஸ்டன்ஸ் அதாவது ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சிண்டெக்ஸ் அப்படின்னா கிளாஸ் நேம் இட் இஸ் அ ரேண்டம், ஆப்ஜெக்ட் நேம் ரேண்டம் நான் வச்சிருக்கேன், ஸ்மால் கிளாஸ் நேம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்டாக அப்பர் கேஸில் தான் இருக்கும். இட் இஸ் நோட் திஸ் அசைனிங் நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரேண்டம் அப்படின்ற கிளாஸஸ்க்கு இங்கே நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அதாவது லிமிட்டை செட் பண்ணணும், அதாவது டூ கிவன் த நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா. சப்போ இன்டிஜர் ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அசைனிங் ரேண்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல நெக்ஸ்ட் இன் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இன்டிஜர் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ள அப்பர் லிமிட் சப்ராக்ஷன் லோயர் லிமிட் சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணிட்டு பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட்டை சேர்த்து. ஸோ
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் எதுவா இருக்கோ இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்ற வேரியபிள்ல எனக்கு ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் தி ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ். இப்போ எந்த நம்பர் ரேண்டம் நம்பர் நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட்டட் ரேண்டம் நம்பர்ஸ் ரேண்டம் நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். பிரிண்ட் மெசேஜ் அக்கார்டிங் டு தி ரேஞ்ச் ஆஃப் தி ஜென்ரேட் நம்பர்ஸ், அதாவது இந்த பிட்வீன் த கிவன் டூ நம்பர்ஸ் கிடையில இருக்கக்கூடிய ரேண்டம் நம்பர் நமக்கு வந்துருது, அது எந்தெந்த கண்டிஷனுக்கு பொருந்ததோ அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு எடுத்துக்கோம். இஃப்ன்ற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி கண்டிஷன் என்ன கொடுக்குறேன், ரேண்டம் நம்பர்ன்ற வேரியபிள் லெஸ் தன் 20 இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன்ல இருக்கக்கூடிய தி நம்பர் இஸ் லெஸ் தன் 20 அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ்ல ரேண்டம் நம்பர் அப்படின்ற வேரியபிள்ல கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 20 அண்ட் ரேண்டம் நம்பர்ஸ் லெஸ் தன் 40, அதாவது 20க்கு மேல 20ஆகவும் இருக்கலாம், 20 to 40 கீழே. This means 20 and 39. இந்த ரேஞ்சஸ்க்குள்ள ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜென்ரேட் பண்ண ரேண்டம் நம்பரா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த else if ல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் டாட் அவுட்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். தி நம்பர் இஸ் பிட்வீன் 20 and 39 அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் பிரிண்ட் டாட் அவுட்லைன்ல த நம்பர் இஸ் 40 or more அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதோட கோடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோட் ரன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நோட் பேட் பிளஸ் பிளஸ் அப்படின்ற இந்த எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஜாவா கோடுங்க லை இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலியமாவும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்ற வீடியோ டுட்டோரியல் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோட என் ஸ்கிரீன்ல நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. நோட் பேட் பிளஸ் பிளஸ் எடிட்டர்ல டைரக்டா உங்களோட ஜாவா கோட நீங்க ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஃபைல் நேம் வந்து நான் கிளாஸ் நேம் என்னவோ கொடுத்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். கோடிங்கை கம்பைல் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு நம்பர்ஸ் வந்திருக்குங்க, ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ் என்னன்னா 37 வந்திருக்கு. ஸோ நமக்கு 20 and 39 வந்திருக்கு. இந்த கோடில் என்னன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம கோடை வந்து கம்பைல் பண்ணும்போது அந்த பிட்வீன் த ரேஞ்சஸ்க்குள்ள எந்த நம்பர் வேணும்னாலும் ஜென்ரேட் ஆகும். அகை நான் கோடிங்கை வந்து கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் சேம் கோட் நம்பர் இஸ் டிஃபர். அப்போ ரேண்டமாக ஒவ்வொரு முறை நம்ம அந்த கோடை வந்து கம்பைலேஷன் பண்ணும்போது அந்த பிட்வீன் த ரேஞ்ச் உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு ஜென்ரேட்டட் ஆகும், அது என்னன்ற கண்டிஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லும். ஓகே, ஹவு மெனி டைம்ஸ் இஸ் அந்த ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சேம் அவுட்புட்டாக வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம இவ்வளோ முறை கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதும்போது ஒவ்வொரு போதும் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த பிரிண்ட் மெசேஜஸ் அது என்ன ரேஞ்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜில் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிஷனை யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இந்த கோடிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங்கில் சந்திக்கலாம்.